نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. قال الله تعالى في كلامه قدمه واصدق الصالحين. فذكر ان نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الاشقى الذي يصلى النار الكبرى. صدق الله العظيم. அல்லாஹ் பற்றி நினைவுறுத்தப்படுகிறது. அல்லாஹ் பற்றி நமக்கு இங்கே சொல்லித்தரப்படுகிறது. ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு சொல்வதன் மூலமாக சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நினைவு ஞாபகம் உண்டாகிறது. சொல்வதை கேட்பதன் மூலமாக கேட்பவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நினைவு ஞாபகம் உண்டாகிறது. குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுடைய கருத்துக்கள், பெரியவர்களுடைய செய்திகள், சேகமாக சொன்ன சொற்கள், இவைகள் எல்லாமே நினைவுறுத்தப்படுவதன் நோக்கம் நம்முடைய சொல் செயல் அனைத்திலும் அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய குறும்பிலே நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய அசல் நோக்கமாக இருக்கிறது. இங்கு நாம் உலமாக்கல் ஒரு சிலர் பேசுவதற்குத்தான் குறுகிய நேரம் தான் இருக்கிறது. இது ஒரு சில செய்திகளை ஒவ்வொருவரும் நினைவுறுத்துகிறார்கள். மாணவர்களாக நாம், பொதுமக்களாகிய நாம், தாய்மார்கள் இவர்களும் இந்த செய்தியை கேட்பவுடன் பிறருக்கும் அதை எட்டி வைக்க வேண்டும். பல்லியவோ அணியும் வரவோ ஆயா ஒரு செய்தி கேட்டாலும் அதை போய் அடுத்தவர்களுக்கு எட்டி வையுங்கள் என்று பெருமானார் சொல்கிறார் சொன்னார். இது நம்முடைய செய்தியை பல இடத்திலே அதை சொல்லுகிற பொழுது திரும்ப திரும்ப மற்றவர்களுக்கு அல்லாவது நினைவை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நம்மளுக்கு அல்லாதவர்களுக்கு உண்டாகிட்டே சொல்லுவதே இதுதான். பாருங்க, நீங்க எதை பத்தி பயன் செஞ்சாலும் அது பேச்சா தான் இருக்கும், அம்மலா இருக்கா. ஒருவை பத்தி பயன் செய்யணும், ஒருவன் சிறப்புன்னு ஒருத்தர் பயன் செய்யறாரு, செஞ்சு போட்டு போய் உதவி செய்யணும். எங்களை இது வரைக்கும் பேசுறது சொல்லு, இதுக்கு மேல அவர் போய் உதவி செய்யறாரு, அது சரியா. முதல்ல கவல் ஒரு அமல், முதல்ல தியரி அப்புறம் பிராக்டிக்கல். அது மாதிரி சொல்லியின் சிறை பத்தி பேசுறாரு, பேசிட்டு அவருக்கு சொல்லணும். பேசும்போது சொல்ல முடியுமா? சொல்லும்போது பேச முடியுமா? பேசுமா சொல்ல முடியாது, சொல்லும்போதும் பேச முடியாது. சொல்லியின் சிறை பத்தி அரை மணி நேரம் பேசிட்டு அப்புறம் பேசுறேன். விசாரத்தில் உள்ளாமல் வைங்களேன், நோன்பின் சிறப்பு நீங்கள் பயன் செஞ்சுட்டு போய் நோன்பு வைக்கணும். இது வேற அது வேற தனியாக பிரிஞ்சு வருது. ஆனால் அல்லாவுடைய சிக்கிற சிறப்புன்னு பேசுறா, பேசுறதே சிக்கிருக்கான். அல்லாவுக்கு அல்லாவுடைய ஞாபகம் செய்யுங்கன்னு சொல்றாருங்க, சொல்றதே சிக்கிருக்கான். இல்லாமல் அல்லாவது நினைவீங்க, அல்லாவுக்கு நம்ம வேறு யார் நம்ம தேவை பூர்த்தி செய்யறவங்க இல்லை அப்படின்னு அல்லாஹ் நினைங்க அப்படின்னு சொல்லாது பாருங்க. அப்படி சொல்றது அல்லாஹ் நினைச்சுதான் இருக்காரு. என்ன அந்த டேட்டா கிட்ட பாருங்க, வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? நம்ம அல்லாஹ் அல்லாஹை நினைவீர்கள் நினைவீர்கள் சொல்றதே அல்லாஹ் நினைக்கிறதான். அல்லாஹ் நம்ம தான் சரி நினைப்போம் உட்காந்து அந்த கையா கேட்கறதே அல்லாஹ் நினைக்கிறதான். மற்றதெல்லாம் அப்படியே சொல்லணும். தொழுகை பற்றி ஒரு தயார் செய்வாரு, பத்து பேர் கேட்கறாங்க, கேட்டு போட்டு போய் தயார் செஞ்சவரும் சொல்லுவோம், பயன் கேட்டவும் சொல்லணும். அது ஐனே அமல் இல்லை, கவுல் ஐனே அமல் இல்லை. இங்க ஒண்ணு என்னையே கவுல் வந்து ஐனே அமலாக அல்லாவும் ஞாபகம் செய்யுங்கள் ஞாபகம் செய்யுங்கன்னு உருமாக்கள் கேட்கறாங்க. இப்ப அவங்க பேசும்போது அவங்களும் அல்லாவும் ஞாபகம் வச்சுட்டாங்க, அதை நம்ம தான் கேட்கற முடியல, நாமளும் அல்லாவும் ஞாபகம் அல்லாஹ் அதே அமல் அப்படி அதை
நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன், இனி வெளியே போய் போது நல்லா அமல் செய்யறேன், நல்லா ஞாபகம் செய்யறேன் கிடையாது. இங்க உட்கார்ந்துருக்க நேரம் எல்லாம் அல்லாஹ் ஞாபகம் செஞ்சுதான் இருக்கும், அல்லாஹ் நினைவுல தான் இருக்கும். அது உயர்ந்த சிக்கல் இருக்கும். ஏன் உயர்ந்த சிக்கல் என்னங்க? அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறான், மகளுக்குரிய தேவையை சாதிசாமி அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் பூர்த்தி செய்கிறான் என்று பேசுவதுதான் சிக்கல்கள் ஆக மேலாக. எல்லாத்திலும் நாம் தனியா உட்கார்ந்து வீட்டு அல்லாஹ் செய்யறோம், வாயில் சொல்றோம், அதுவும் இருக்குதான். நீங்க சாப்பிடுறீங்க, டீ குடிக்கிறீங்க, முறுக்கு சாப்பிடுறீங்க, பிஸ்கட் சாப்பிடுறீங்க, இதை வந்து சாப்பிடுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, யாரெல்லாம் தண்ணி இல்லையான தேவை தண்ணி கொண்டு நினைக்கிறோம், இதுவும் இருக்குதுதான். வீட்டுல போய் வச்சாங்க மனைவி மக்களுக்கு அல்லாஹ் இருக்கிற பத்தி சொல்றீங்க, அதுவும் இருக்குதுதான். அது உங்கல வேளாண் இருக்கு. ஏ ஏன் மனைவி மக்கள் நீங்க தனியா வந்து அல்லாஹ் இருக்கு செய்றீங்க, அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறது யோசிக்கிறீங்க, அல்லாஹ் தான் நம்முடைய இதாக நீங்க யோசிக்கிறீங்க, அல்லது ஒரு தேவை உங்களுக்கு பூர்த்தியாகும் போது சட்ட போடும் போது யோசிக்கிறீங்க, இதுவும் இருக்கிறது. நீங்க இருக்கு சிறு சவாபு கிடைக்கும். உங்கள் மனைவி வீட்டுல இருக்கிறாங்க, பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க, தூக்கப்படுத்துக்கிறோம், பாருமா அல்லா நான் எப்படி நம்ம தேவை பூர்த்தி செய்யறா பாருங்க, சுகாமல்லா என்று அவர்கிட்ட சொன்னோம் பாருங்க. இப்ப நம்ம சிக்கிரி செஞ்ச சவாபம் கிடைச்சி போயிருக்கு, இப்ப சக்கிர சிக்கிர நினைவு உள்ள சவாபம் கிடைச்சி போயிருக்கு, ரெண்டு கிடைச்சி போட்டிருக்கு. தொழிலை பத்தி சொன்னா தொழிலை பத்தி சொன்ன சவாபம் இருக்கு, தொழில் சாபம் இருக்கு, தனியா போய் சொல்லணும். இப்ப இந்த இடத்துல அந்த இடத்துல அவருக்கு சிக்கிர பத்தி நீங்க அல்லாவை சிக்கிச்சீங்க, அல்லா யோசிச்சு பாருங்க, தாயால் அல்லா இது தேவை பூர்த்தியெல்லாம் பாருங்கன்னு சொன்ன உடனே நாம அல்லாவை ஞாபகம் செய்த சவாபம் கிடைச்சி போயிருக்கு. அவரே நாம் அல்லாவோட சிக்கிச்சு தூண்டினோமே அந்த சவாபம் கிடைச்சி போயிருக்கு. இப்ப நம்ம ரெண்டு அமைப்பு செய்யறோம் ஒரே நேரத்துல, ஒரே நேரத்துல ரெண்டு அமைப்பு செய்யறோம். என்ன ஒரு கவுல் அமல் ரெண்டு நடக்குது, என்ன ரெண்டு அமலுங்க? ஒன்னு நாம சிக்கிரி செய்கிறோம், இவருடைய சிக்கிரி செய்யும்படி தூண்டி கொண்டிருக்கிறோம், ரெண்டு சவாபங்களா. மூணாவது இப்ப நாம சிக்கிரிச்சு அல்லாவை சிக்கிரி செய்யும் சொல்றோமே, இது அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு இல்ல, கேட்டுட்டு சும்மா இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறதோ அவர் கேட்க வச்சுக்கிருக்கான். இப்ப அவரும் அல்லாவை சிக்கிரி செய்ய போயிருக்காரு. இப்ப தொழிலை பத்தி சொன்னோம், போரிய சொல்லணும், சிக்கிர பத்தி சொன்னவர்தான் ஒரு சிக்கிரி. இப்ப நாம சொல்றது அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சவாபம் இருக்கு, அவரும் அல்லாவை சிக்கிரி செஞ்சிருக்கிறாரு, அதான் அல்லாவை ஞாபகம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இந்த சவாபம் இருக்கு. இப்ப அவர் அல்லாவை ஞாபகம் செய்தாரு என்கிறது அவரே நமக்கு தந்திருக்குது. நாம செஞ்ச அமல் ரெண்டு, அவரு செஞ்ச அமலுக்கு நமக்கு சாவது அதாவது சூழ்நிலை தாவா போல உட்காந்து மக்களுக்கு அல்லாது சொல்லிக்கிறாங்க, சொல்றாங்க எங்க உள்ளத்திலே ஒரு காவலுடைய வழி இருக்கு, இறைவனுடைய காவலுக்கு உள்ளத்தில் அலையமாடுகிறது. வெளிப்படுத்தும் என்ன இதுல வந்துருக்கு. ஏன் அதுல அவன் ஆசை முத்தி போச்சு, அதனால அவங்க திரும்ப திரும்ப சொல்றான், இல்ல வேணாலும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், சொல்லித்தான் ஆகிறான். தெளிவு செய்யா சொல்றாங்க, உள்ளத்திலே இருக்கக்கூடிய காவல் வழி இருக்குதுப்பா, அது வெளிப்படுத்துறதுன்ற வெறி இருக்குதுப்பா, அதுவே நாம சொல்றோம், தூசுனோ யான சொன்னோம் அதே
வரிசையா அழுக்கிறாங்க அவர்கிட்ட. கண்ணு அப்பப்போ மாசமா செட்டு பண்ணி கண்ணாடி போட்டுக்கிறேன் தம்பி. அவர் அழுகிறாங்க சார், இதுக்கு மேல எனக்கு அழுத்தம், அது செட்டி கல்சரா மாறி அழுக்காது டெய்லி இருபது மாத்திரை சாப்பிட்டு அது அழுத்தாங்க. மூணு ஆட்சியால கஷ்டப்பட்டுருக்கேன். இப்ப அழுதான நாட்டு மருந்துகளும் மற்ற மருந்துகளும் அதுக்கும் உபயோகிச்சுதான் நம்பிருக்கிறேன். இப்படி வருஷம் பதினஞ்சு சொன்னாங்க. அவர் மயக்கம் போடாத குறைதான். இவ்வளவு வியாதியுமே மனுஷன் வாழ்வாள சொன்னாலும் அது நண்பர்கள் முன்னாள் நாடு அவருக்கு வியாதியில அழுத்திக்கிட்டே கொடுத்தாங்க. ஒன்னு ஒன்னா ஒரு கை நடுக்க வருது, எது கையெழுத்து போட முடியல, தாயா கையில கொண்டு போனாலும் தாயா கீழே கொண்டு அந்த கை நடுக்கிற வியாதி கொஞ்சம் நல்லா இருந்துதான் இருக்குது. இப்படி வரிசையா சொல்றாங்க சார் நாயகம். அவருக்கு இப்படிதான் அவரு வியாதியே காணா போட்டாரு. இவங்களுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. இவங்களுக்கு நமக்கு வந்து வியாதியா வியாதியா உத்த உயர்தாமா இருக்கு. அவரு நிக்கிறாரு சர்ஜா சொன்னாங்க, இவ்வளவையும் வரிசை நான் ஏன் தைரியமா இருக்கிறீங்களா, ஏன் தைரியமா உங்களுக்கு மணிக்கணக்கா பேசணும் தெரியுமா, இவ்வளவு கருத்துல என்ன எப்படின்னு இந்த வியாதி சுயமாக நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. இது டாக்டர் அடமாச்சு, எனக்கு நன்மையும் செய்யக்கூடியவன் அல்லாதான் தீமை செய்யக்கூடியது அல்லாதான். வியாதி தன்னாலும் தீனத்தி நம்பாத செய்யாது, அது காரணம் கிடையாது. நான் நாசியத்தில் உதவி இல்லைன்னா ஒரு அல்லாரத்தில் உதவி இல்லைன்னா மகான்கள் இந்த வரமாக அல்லாஹ் கொடுத்த பீரியட அந்த டைமிங்க சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா அல்லாஹ் போய் சேர்ந்தாங்க எங்களை யோசிக்கும் போது அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தால் அல்லா நம்ம செய்யக்கூடிய நேமத்தை என்ன, நம்ம வச்சிருக்கக்கூடிய பகுதி என்ன, எப்படி அல்லா மறந்து வாழ்றோம் என்பது நமக்கு நன்றாக விளங்கும். அதிகாரத்தில் பெருமான சொந்தமாவர்கள், எந்த மனிதனும் மரணிக்கும் தருவாயில் கவலைப்படாதவனாக இல்லா நதிம கவலை பட்டே இல்லை, எந்த மனிதனும் இல்லை, எல்லா மனிதனும் கவலைப்படுவான். இன்றான முகத்தினன் அவன் நல்லவனாக இருந்தா ஏன் கவலைப்படுவது இல்லா, நான் இன்னும் இந்த நேரங்களில் சந்தர்ப்பத்தை நல்ல விட்டு விட்டோமே, இன்னும் நிமிஷங்களை வீணாக்கிட்டோமே, நாம் அதை பயன்படுத்தி இருந்தால் இன்னும் உயர்ந்த அந்தத்துக்கு போயிருக்கலாமே என்று வருத்தப்படுவான். மரண நேரத்துல தீயவனாக இருந்தால் இவ்வளவு பெரிய பாவங்களை கொண்டு சமத்துக்கு போறோமே, இன்னும் பாவங்களை விட்டு ஒழுத்திருக்கலாமே நம்ம நேரங்கள்ல, அப்படி இல்லாம போறோம் இந்த கவலை பட்டு தான் தாவான் தானே சொல்லாங்க. எடுத்து பாருங்க இன்னைக்குதான் ஓடணும், அது பிள்ளைங்க அஞ்சு அதுமுறை பிள்ளைங்க ஓடுனாங்க. அப்படி கவலை பின்னாடி படம் இப்ப படவுங்க, நம்ம இவ்வளவு நேரங்கள் ஒவ்வொரு நாளும் வெயிட் ஆகுது, மூணு நேரத்தை படக்கூடிய கவலை ஒவ்வொரு நாளும் மூட்டா ஒவ்வொரு கவலைப்படுங்க. இப்ப காலை மூட்டாயிருச்சு, மதியானம் மூட்டாயிருச்சு, இப்ப நைட்டு வந்து நைட்டு பிறந்திருக்கு, இப்பதான் அஞ்சு மணி ஆறு மணி நைட்டு மூட்டாயிரம், ஒவ்வொரு நாளுமே அந்த கவலை நேரத்தை யோசிச்சு பாருங்க நீங்க எப்படி இந்த நாளை கழிக்கிறோம். போன 2008 மூட்டாயிருச்சு, 2009 பிறந்திருக்கு, 1429 மூட்டாயிருச்சு, 1430 நம்மகிட்ட பிறந்திருக்கு. பாருங்க ஒவ்வொரு வருஷம் மூட்டாகுது, மாதங்கள் மூட்டாகுது, காலங்கள் மூட்டாகுது, நாட்கள் மூட்டாகுது, நிமிஷங்கள் மூட்டாகுது, வினாடிகள் மறந்துக்குது, கடைசியும் மூட்டு வந்து நிற்கும் போது ஆஹா பட்ட கஷ்டமே வைத்ததுமே யாதைக்கு இருந்தா அல்லாவுடைய சிந்தனை நான் செய்த குறையே இன்னும் குறை கஷ்டம் வந்திருக்குமே என்று பின்னாடி வருத்தப்படணும்னு கேட்கறாங்க சூப்பியா. அது அன்பர்களே, நம் அல்லாஹ்வுக்கு விரும்புவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாசல் தேவனாக السلام عليكم.